Mabal! Muri Mabal! Ine nerenj da? Seri aala ude. Vara vara nii em pera vaaya tharandu koopidradilla. Radio dhaan koopidudhu. Ivanga periya jaanchi kirani. Ivanga pera vaaya tharandu koopta dhaan veliya varuvaanga. Motta energy waste aagudhu. Meterku va, next meterku poganum. Aama, nee paal karakuriya pasumaadu. Adhu enna vela? 10000 rupaya. 10000 daana? Motta ethana liter karakum? 20 liter. Kaalaiyila ethana liter? 10 liter. Saayandram? 10 liter. Motta ethana theerum? Da. Adha mudhalliye solittena 20 liter nu. Appra enna valavalanu pesikitte. உனக்கு எத்தனை லிட்டர் வேணும் எவ்வளவுக்கு வேணும் எனக்கு 8 அளவுக்கு உன்ன கூப்பிடுதே இது ஜப்பான் டெக்னாலஜி பின்னால பால் ஊத்துதே அது ஜெர்மன் டெக்னாலஜி இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன் நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அளவுக்கு பால் கேக்குற இந்த பார் એમ பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா பிச்சக்காரன் நாயே எந்த மர்தடியில உட்கார்ந்து இந்த 8 அணா பிச்சி எடுத்த இல்ல உண்டில கடில ஓட்ட போட்டு ஊருவனியா ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கானே இங்க நின்னு இடிச்சு தள்ளிரும் பா. உன் புருஷன் பேர் என்ன? போடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 மணிக்கு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாய் போட்டு மண்ணில வச்சு தேய்ச்சு விடு. கம் ஆன். குய் குய் குய். வாட் நான்சன் இடியட். போய். தம்பி நீ யாரு? யோ எடுத்து வைங்கயா. எடுத்து வைங்கயா. என்னப் பீ நீங்க யாரு தம்பி? புரியலையே. போய். யோ எடுத்து வைங்கயா. நீ எல்லாம் தூர் தானே? நான் யாரு என்னனு யாரும் கேட்க கூடாது தெரியுமா? அம்மா நீ குய்க்கியா? தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களே ஐயோ ஊர் ஏறும் சாஸ்தியா இந்த கடி கடிக்குது இவர்க என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது நான் படிச்சவ ஜாக்கிரத அவர்க பாரு சரியான நேரத்துல வந்தாரு இப்ப பாருங்க கேப்பார் வர கேட்டி டேய் என்னடா தேங்க்ஸ் யாரா நீ நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லு. ஆமா பெரிய கட்டபொம்மன் பரம்பரை காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? நோ நோ எனக்கு தெரியாது. ஐ நோ நீ யாருன்னு இப்ப சொல்லியே தீரணும். நான் யாருன்னு போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. போக போக நீ போறதாடா தெரியும். அப்புறம் வேற என்னயா தெரியும்? ஏ கொம்பு முளைச்ச தலையா. டேய் சிகப்பு கல்லல்ல நிர்வத்து போட மாட்டா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? டேய் யாரா நீ? கையடுங்க. நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க்மேன். நான் போஸ்ட்மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போ மேன். போ மேன். ஐ போ மேன். தேங்க்ஸ் மேன். மாப்ள உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே இந்த ஒலமூடி தலைய யாரு யாருன்னு கேப்பியே இவன் கதையை சொல்றேன் கேளு 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எப்படி வாழ்ந்தான் தெரியுமா மக்களுக்கெல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு ஐயா இங்க வாய்யா கணக்கு பிள்ளை இவனுக்கு என்ன குறை இவனுக்கு ரெண்டு பொண்டாட்டியாம் ஐயா ஆஹா இவனல்ல ஓ சரியான ஆண்மகன் ரெண்டு பொண்டாட்டியை வச்சு சமாளிக்க முடியலையா ஒரு பொண்டாட்டியை நீ எடுத்துக்க ஐயா பின்ன நான் எடுத்துக்க முடியுமா அதுக்கு என்ன தேவை பணம் தேவை ஐயா கேஷியர் ரெண்டு பொண்டாட்டி என்ன நாலு பொண்டாட்டியோட வாழ டேக்கி எல்லாருக்கணும் ஐயா கிட்ட வராதரா யானை மதிச்சிரு என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம் என்ன ஆச்சரியம் என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா என் குலத்திற்கே கேவலம் கணக்கப்பிள்ளை கணக்கப்பிள்ளை டே டப்பா தெரியா அது என்னன்னு போய் பாடுறா இரு நானும் வர்றேன் டே டப்பா என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற உள்ள உனக்கு செத்துக்கிட்டு போயிடாத போடா தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் குழந்தை நீ யார் குழந்தை யார் குழந்தை நீ யார் குழந்தை என்ன சத்தம் ஆன செத்து போச்சுலையா என்னது யானை செத்து போச்சா இது கொத்தோட யானையே செத்து போச்சு தகனமே சரியில்லடா இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு ஐயா நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருச்சியா அரண்மனை இடிஞ்சு போச்சா மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு என் சொத்தெல்லாம் போயிடும் போல் இருக்கு அப்படி சொல்லாதீங்க ஐயா யாரையா நீ நான் கிருஷ்ண வம்சத்து ஜோசியர் ஐயா இந்த குழந்தைய பத்தி என்னையா தெரியும் உங்களுக்கு ஜாதகமே தெரியும் ஐயா சொல்லியா குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிருமையா ஆனா இந்த குழந்தை வளர வளர வளர
இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா. ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க. அது கிடைக்கிறியா குப்பை, அதுகளை விடு. இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயரும். ஆமா யோ, என் குழந்தைக்கு மேல ஆடையா, இத நான் வளர்க்கறேன். ஏய் அப்பா, நீ கிளண்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலயும் இவனை நீ கைவிட்டுற கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூட தான் நீ இருக்கணும். புடைய கைய அப்படி வாழ்ந்த குடும்பம். அப்ப உங்க சொத்து சுகம்லாம் இவனை கையில புடிச்சு கொடுத்தாருல்ல, அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு. உங்க அப்பா யானை போச்சல்ல, அதோடவே அவரும் போயிட்டாரு. சரி, இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா? பாரு, உன் கதையை நான் வீட்டுலதான் கேப்பேன். வா போலாம். ஏ மாப்ள, லெட்டர் ரெடியா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாராவே ஏண்டா ரெண்டு பக்கம் தண்ணி ஓடுது, நடுவு பாறை மேல உட்கார்ந்துருக்க, இன்னமா லவ் வரல? என்னடா உங்க லவ்? அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டர மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப சிட்டி லவ் எல்லாம் எஸ்டேடி இன்டர்நெட் பேக்கர் மூலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது. ஓ, லெட்டர் கொடுக்க போறீங்களா? எஸ், வேணால வரதான். ஆச்சுயோ, கர்நாக்கு புடிச்சு வரேன். நீ சொன்ன விளங்காதேடா. அதுக்கு இல்ல, அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. என்னைக்கு ஒன்னு எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அருணாக்கள் ஒண்ணுதான் மிச்சம். லெட்டர் கொடுத்து புழைக்கிற அது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி சரி, உன் மாப்பிள்ள எந்திரிச்சிட்டாரு, லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க. ஏய் பாட்டி அனுப்புடா. அப்படியே போங்க. அட பாவி, போங்கன்னு சொல்றிய, வாங்கன்னு சொல்ற. அங்க பாரு, என் மாப்பிள்ள வழி கொடுங்க. தாண்டா தகுன சரியில்ல, நான் நாளைக்கு போய்க்கிறேன். இன்னைக்கு போனா நடக்கிறதா நடக்கும். அப்பா முட்டி எல்லாம் கழுந்துருச்சு. லெட்டர் ரெடி. மாம்ஸ், வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க. என் லைஃபே இதுலதான் அடங்கியிருக்கு. இந்தாங்க மாப்பிள்ள, என் லைஃபும் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு. ராஜா இருக்கு, ராணி இருக்கானாம். ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. தி கேட்ச். ஏய் தவால ஐயா. அலை என்ன கடுதாசி, நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற, மரியாதை கையில கொடுக்கணும். ஐயா, சில வீட்டுல நாய் தாயா லெட்டரை கவிட்டு போகுது. இந்த வீட்டுல மனசாடு இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. என் பேரை சொல்றான்ல, எடுத்து குடுறி. சரி, கடுதாசி குடுக்கிறதுக்கு பாட்டு என்ன வெடிக்க பாத்து. ரோட்ல கிழங்கு விக்கிறவெல்லாம் பாடிக்கு போற, தவால் குடுக்கற நான் பாட கூடாது ஐயா. சத்தம் ஐயா, பெருசு காது கேட்காத, அதனாலதான் சவுண்ட் விட்டு. சரி பாடி ஐயா. லெட்டர் குடுக்கறதுக்குதான் கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க, படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க. ஆமா, தம்பியா தான் இருக்கான். பிரிச்சு பாடி. லெட்டர் ஓபன் ஆனா நம்ம பெண்டை நிமித்துடுவானுங்க, நழுவிடுவோம். ஆ, உள்ளேன ஐயா. லெட்டர் படிக்க சொன்னா கம்மு நிக்கிறிய. தாத்தா சொல்லு. எவனோ ஒருத்த எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்தியை காமிச்சியா? இப்ப ஏன் புத்தியை காட்டுறதுக்குள்ள மறுவாதையா சொல்லு, யார் இந்த வேலையை செஞ்சது? ஏ பேராண்டி, இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான். இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா? ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ யோ, நிப்பியா அடிக்கணும். ஆசையினு ஒரு சின்ன குச்சியில அடிக்கா. என்னைய மரத்த புடிக்கிட்டு வந்து அடிக்கிற? அடியே இங்க பாருடி, என்னடி கேட்ட? ட்ரங்க் ரூட்டா? இதுதான் நீ ட்ரங்க் ரூட்டு? ஏ பெருசு, நீ என்ன மெண்டலா? என்ன அடிய அடியன்னு பொம்பளை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுற? நான் ஆம்பளையா? ஆண்டி வாலியம் கூடுது. ஓ, பேர ஆண்டி? அப்பா ரோட்ல என்ன ரெண்டு? ஐயோ அம்மா, நிறுத்தியா? தபால் கொடுக்க வந்தவன் இப்படி அடிக்கிறீங்களே, கேட்க ஆள் இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன்ப்பா. அப்பான்னு சொல்லாதடா, தப்பா பிறந்த டப்பா டான்ஸ் ஆடுதுடா. அங்க நான் சாத்துங்க. அவங்கிட்ட சொல்லு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, போடுங்க, நல்லா போடுங்க. அம்மா தாய்க்குலமே, என்னமா சௌரியமா உட்காந்து டிவியில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? அம்மா கட்டியோ வாங்க. அம்மா என்ன என்ன சும்மா பையன் நினைச்சியா? யார் எழுதுறான்னு உனக்கு நல்லா தெரியும். இது என்னது அடிக்க அந்த மாதிரி செய்யல, கதையை சுத்தி எல்லாம் அடிக்கிறேன். மரியாதையா சொல்லுற? பரமசிவம் அவன் மக பூங்குடிக்கு எழுதுனேன், இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி. ஏ பால் பரமசிவா, ஓ இனி அவன் வேற வந்து தட்ட போறா, கிழிஞ்ச முடா. வாரி போற மக பூங்குடிக்கு இவன் காதல் கடிதாசு போட்டானா? என்னன்னு கவனி. வா, நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசு எழுதி இருக்காங்களா? இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. போலாம். பூங்குடி வரவன்
ஐயோ 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 இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டால உருகி மாலை போட்டுருவேன் உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சை இல்லாம பண்ணிடுவேன் ராஸ்கல் இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க ஏண்டா காது கிட்ட கத்த வலிக்குதே எனக்கு மட்டும் வலிக்கலையா சைலண்டா கத்துறா அம்மா மாமா என்னாச்சு அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்திய அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா அப்பவே வந்து பின்னிடலாம் இருந்தேன் இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான் ஏய் என்ன பூனையா இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா சைலம் பார்த்தா வருவியா சரி சரி வாங்க போலாம் எப்படா வர்றது மரத்தை புடிங்கிட்டு வர்றதா அவுத்து விடுறா எத கயிறியா ஏப்பா அவுக்கு அப்புறம் இரு முன்னாடி போய்க்கிறேன் காதல பத்தி என்ன மாதிரி யூத்துட்ட கேளுப்பா போஸ்ட்மென்ட்ட ஏன் கேக்குற அவருக்கு என்ன தெரியும் தபால் கொடுக்க தெரியும் ஸ்டாம்ப் போட தெரியும் வேற என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடிய பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன் இத போட்டின்னு வச்சுக்க அசத்திடலாம் நிச்சயமா வர நேரமாச்சு வா இன்னைக்கு வரட்டும் பாருங்க அசத்திடுறேன் ஏப்பா ரெண்டு ஸ்பெஷல் டீ ஒரு ஆஃப் டீ போடு இந்தா இந்த கேசட்ட டேபிள போடு பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது அப்படி அசந்து உன் மடியில விழ போகுது பாறேன் எப்படி வேணாரையா ஓடிதான் பூத்ததம்மா பொன் வண்டுதான் பார்த்ததம்மா பாட்டெடுக்க இந்த பாட்டு போடுறதே வேலையா போச்சு இவன் சும்மா விட கூடாது இப்ப பாரு மரியாதையா சொல்லு நான் வரும்போதுல இந்த பாட்டு போடுறது யாரு கேக்குறல என்ன கொழுப்புறேன் நீ அந்த பாட்டை போட்டு பொண்ண கிண்டல் பண்ணது அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரன் அடிச்சது இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் இந்தா இத கொண்டு போய் போடு என்ன இருக்கு பாம் இருக்கு கேசட்ல பாம் இருக்குமா பாட்டு இருக்கு போடு பாட்டு போடு பைசன் இங்க வா நீ எல்லாம் காபி கடைக்கு வந்தீங்கன்னா கடைக்கு பின்னால் நின்று காபி வாங்கி கொடுக்கணும் கடையிலே மறைச்சிட்டு நிக்கிறியா போயிருமே கேட்டீங்கல்ல அட்வைசிங் சாங் ஐடியா வேணா என்கிட்ட கேடு இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கேட்டால கேட்காத கமான் ஃபாலோமா